ஒய் ப்ளம்பாம் ஹாவ் ஷார்ப் எட்ஜ். ப்ளம்பாம் பார்த்துருப்போம், அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த ப்ளம்பாப்போட எட்ஜ் ஏன் ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம ப்ளம்பாப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வால் ப்ரிக் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரிக் ஒர்க் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டான அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. ஸோ இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அடுத்தது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷனாக மார்க் பண்ணும்ல, ஃபவுண்டேஷன் மார்க்கிங், காலம் மார்க்கிங்லாம், அது ரெண்டு சைடு கயிறு மாதிரி கட்டுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில். அந்த ரெண்டு ஆக்சிஸும் ஒன்றா மிட்டாக இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளியராக மார்க் பண்ணும்ல, அந்த கிளியராக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பக்கட்டும் எக்ஸ் ஆகி ஒய் ஆகி கயிறு கட்டுவாங்க, அது ரெண்டு மீட் ஆகும்ல, அந்த இடத்த தான் அந்த காலோட சென்டராக இருக்கும். சரியா, அது காலோட சென்டர் எப்படி அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த நூலை அவங்க மேலேருந்து விடுவாங்க, ப்ளம்பாப்போட சேர்த்து. அந்த ரெண்டு ஆக்சிடெண்ட் நூலும் மீட் ஆகும்ல, அது வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது. சரியா, அந்த இடத்துக்கு நேராக அந்த ப்ளம்பாப் விடும்போது கரெக்டாக சென்டர் பாயிண்ட் கிளியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ப்ளம்பாப்போட எட்ஜ் ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி விடும்போது கரெக்டான அந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இதுவே அந்த ஷார்ப் எட்ஜாக இல்லாமல் இருந்தால் நமக்கு கிளியரான சென்டர் லைன் கிடைக்காது, அது கிளியரான மிட் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ ஷார்ப் எட்ஜாக இருக்கிறதுனால தான் அந்த மிட் பாயிண்ட் வந்து கிளியராக நம்மளால் மார்க் பண்ண முடியுது. இதுக்காண்டி தான் இந்த ப்ளம்பாப்பில் ஷார்ப் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, கிளியரான ஒரு மார்க்கிங்காண்டி தான் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது, அதாவது அக்யூரசி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் ப்ளம்பாப்போட ஷார்ப் எட்ஜாக இருக்கிறதுக்கான காரணம். ஓகே, தேங்க்யூ.